டேஸ்ட் தி டெய்லி. படையின் 92nd ஆண்டு நிறைவு நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படை விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களின் வான் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் சைது. இந்திய விமானப்படையினுடைய தொடக்கம் என்பது 1932 ஆண்டு அக்டோபர் 8 தேதியன்று இந்திய விமானப்படை தொடங்கப்பட்டது. தற்போது இந்த விமானப்படை தொடங்கப்பட்டு 92 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிற 93rd ஆண்டில் இந்த விமானப்படையானது அடியெடுத்து வைக்கிறது. குறிப்பாக சென்னையில் ஏற்கனவே 3 நாட்கள் சென்னை மெரினா கடற்கரையில் மிகப்பெரிய ஒரு விமானப்படை சாகச ஒத்திகை நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதே போன்று தாம்பரம் விமானப்படை ஏவுதல் அந்த தளத்தில் இருந்து நேற்றைய தினம் அதற்கான ஒரு சிறப்பு நிகழ்வாக இராணுவ அணிவகுப்பு, அதே போன்று பல்வேறு ரஃபேல் தேர்வு, அதே போன்று ஹெலிகாப்டர்கள், வீரர்களுடைய சாகசம் என பல்வேறு நிகழ்வுகள் நேற்றைய தினம் தாம்பரம் விமானப்படை தளத்திலே நடைபெற்றது. இன்றைக்கு மெரினா கடற்கரையிலே இந்த 93rd ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்திய விமானப்படையினுடைய இந்த தினமானது மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். குறிப்பாக ஒரு தீவிரவாதியினுடைய பிடியிலே இந்த பொதுமக்கள் சிக்கியிருக்கிற போது அவர்களை எப்படி லாவகமாக அந்த வீரர்கள் சென்று துப்பாக்கி முனையில் அவர்களை தீவிரவாதிகளிடமிருந்து அந்த மக்களை மீட்கிறார்கள் என்கிற அந்த சிறப்பான ஒரு காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தீவிரவாதிகள் ஒரு இடத்திலே மக்களை பிடித்து வைத்துக் கொண்டு மிரட்டல் விடுக்கிற போது அந்த மக்களை எப்படி சாதுரியமாக நம்ம வீரர்கள் எப்படி அவர்கள் மீட்கப்படுகிறார்கள் என்கிற அந்த நிகழ்வை இந்த தினத்திலே நாம் சென்னை மெரினா கடற்கரையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருக்கக்கூடிய அந்த பகுதியிலே அந்த வீரர்களுடைய அந்த திடமான ஒரு நம்பிக்கையையும் அந்த பயிற்சியையும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தீவிரவாதிகள் மத்தியிலே நம்முடைய உயிரை துச்சமாக நினைத்து நம்முடைய செய்யலாம்பதை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று கண்வைப்பு நடைபெறுகிறது. இந்திய கொடியை தாங்கி அவர்கள் எப்படி ஒரே இடத்தில் கச்சிதமாக வந்து இறங்குகிறார்கள் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து தற்போது அவர்கள் அந்த நிகழ்வு மெரினா கடற்கரை நடைபெற்று வருகிறது. இந்த இந்திய விமானப்படையினுடைய 92rd ஆண்டு நிறைவு விழா, 93rd ஆண்டு தொடக்க விழா என்பது தமிழகத்திலே சென்னை மாநகரமாக இருக்கக்கூடிய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த 92rd ஆண்டு இந்திய விமானப்படையினுடைய இந்த நிறைவு விழா என்று 72 விமானங்கள் இன்றைக்கு இந்த சாகச நிகழ்விலே பங்கேற்கவிருக்கிறது. நாடு முழுவதும் வருகிற 8 தேதி இந்த விமானப்படையினுடைய தினம். குறிப்பாக தாம்பரம் விமானப்படை தளத்திலும் மிக விமர்சையாக அந்த 8 தேதி ஒரு தினம் கொண்டாடுகிறார்கள். அங்கும் சாகச நிகழ்வு, அதே போன்று ராணுவ வீரர்கள் விமானப்படை வீரர்களுடைய அணிவகுப்பு மரியாதை எல்லாம் அங்கு அணிவகுப்பு எல்லாம் அவர்கள் செய்யவிருக்கிறார்கள். இன்றைக்கு வான் சாகச நிகழ்வு என்பது குறிப்பாக தலை சிறந்த பாரா ஜாமர் என்ற ஆகாஷ் கங்கா என்கிற அந்த குழுவினர் வானிலே 13,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாராசூட் மூலமாக பறந்து அந்த சாகச நிகழ்வுகளை முதற்கட்டமாக அதனைத் தொடர்ந்து தற்போது அதாவது M1 17V5 என்கிற 2 ஹெலிகாப்டர்ஸ் இருந்து கயிறு வழியாக எதிரிகளுடைய முகாம்களில் தரையிறங்கி அந்த பிணை கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள், அங்கு சிக்கி தவிக்கக்கூடியவர்கள், நம் நாட்டு மக்களை எப்படி மீட்கிறது இந்த நம்முடைய வீரர்கள், அது எப்படி அந்த உத்திகளை பயன்படுத்துகிறார்கள், எப்படி அந்த தீவிரவாதிகளை அவர்கள் எதிர்கிறார்கள் போன்ற இந்த சாகச நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக வான்வழியிலே பாதுகாவல்கள் விமானப்படையினுடைய அந்த சாகச எடுத்துக்காட்டுகள் அளவிலே 4 ஹெலிகாப்டர்கள் இந்திய தேசிய கொடி ஏந்தியபடியாக அந்த சாகச நிகழ்வானது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ராணுவ ஹெலிகாப்டர்கள் 4 இந்திய தேசிய கொடியை தாங்கியவாறு அந்த மக்கள் வெள்ளத்திலே அவர்கள் மேல் வான்வழியாக பறந்து வரக்கூடிய அந்த சாகச நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய விமானப்படையுடைய அந்த விமானங்கள் தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக பல்வேறு சாகச நிகழ்வுகள் நடைபெறுகிறது. தற்பொழுது இந்திய தேசிய கொடியை தாங்கிய நிலையில் அந்த 2 ஹெலிகாப்டர்கள் அதாவது MY 17V15 என்கிற அந்த ஹெலிகாப்டர்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கலைகள் இணை அந்த கடற்கரையிலே குழுமி இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியிலே இந்த பாதுகாப்புத்துறைக்கு சார்பாக இருக்கக்கூடிய விமானங்களுடைய சாகச நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்திய விமானப்படையினுடைய இந்த அணிவகுப்பு என்பது
கண்கவர் விதத்திலே அவர்களுடைய சாகச நிகழ்வுகள் கண்ணிமைக்கு நேரத்தில் எப்படியெல்லாம் துல்லியமாக இலக்குகளை அழிக்கிறார்கள், எப்படியெல்லாம் வானை கிழித்துக் கொண்டு மேலே பறக்கிறார்கள், வானிலிருந்து எப்படி வட்டம் அடிக்கிறார்கள், எப்படி குட்டி கரணம் அடிக்கிறார்கள், வானிலிருந்து எப்படி குண்டு மழை பொழிகிறார்கள், வானிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக எப்படி லாபகமாக பல்வேறு விமானங்கள் சிதறி போகிறது, மீற பிறகு எப்படி ஒன்று சேர்கிறார்கள் என்கிற பல்வேறு சாகசங்களை இந்த விமானப்படையினுடைய அந்த தினத்திலே விமானப்படையினுடைய பயிற்சி மிகுந்த வீரர்களுடைய அந்த சாகசம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய விமானப்படையினுடைய போர் விமானங்கள் நவீன தொழில்நுட்பத்தோடு இருக்கக்கூடிய புயல் வேகத்தில் செல்லக்கூடிய ரஃபேல் விமானங்களுடைய அந்த அணிவகுப்பு வானிலை மேட்டை கிழித்து கொண்டு எப்படி அதிவேகமாக செல்கிறது, அதே போன்று இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இலகுரக ஹெலிகாப்டர்கள் 3 அதாவது பிரசன்ட் விமானம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கத்தினுடைய அணிவகுப்பு வானிலை பறந்து பொதுமக்களுக்கு எப்படியெல்லாம் அந்த கண்கவர் அந்த காட்சிகளை அவர்கள் விருந்தாக்குகிறார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே இடத்தில் ஒரு ஹெலிகாப்டர் நிறுத்தது, அதே இடத்தில் இருந்து திரும்புவது, மீண்டும் அவர்கள் அப்படியே வட்டமிடுவது, ஒரே இடத்தில் இருந்து எதிரிகளுடைய முகாமில் இருந்து அங்கு ஊடி இருக்கக்கூடிய பிணை கைதிகளாக இருக்கக்கூடிய அவர்களை எப்படி மீட்கிறார்கள் விமானப்படை வீரர்கள், கீழே இருப்பவர்கள் எப்படி அவர்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள், அந்த ஹெலிகாப்டரில் இருந்து எப்படி அந்த பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டிடத்திற்கு எப்படி கயிறு மூலமாக லாவகமாக குதித்து எதிர்பாராத முறையில் அந்த கட்டிடத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுகிறார்கள் போன்ற அந்த நடவடிக்கை எல்லாம் தத்ரூபமாக அவர்கள் காட்டக்கூடிய அந்த காட்சி என்பது அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். சென்னையில் வாழ்கிற மக்களுக்கு, குறிப்பாக பள்ளி கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இதுபோன்ற சாகசங்கள் என்பது நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அப்படித்தான் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த மெரினா கடற்கரையில் நடைபெறக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். விமானத்தில் இருந்து ஏணிகளில் இருந்து நேராக குதிப்பது போல கயிறுகள் வாயிலாக லாவகமாக அவர்கள் எப்படி கம்பீரத்தோடு துப்பாக்கிகளை ஏந்தி கொண்டு ஒவ்வொரு வீரர்களாக கீழே குதிக்கிறார்கள், பிணை கைதிகளாக பிடிபட்டிருக்கக்கூடிய கட்டிடத்திலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களை எப்படி தற்போது மீட்கப் போகிறார்கள் என்கிற அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த விமானப்படையினுடைய அந்த ஹெலிகாப்டர் என்பது லாவகமாக கடற்பகுதியிலே பறந்தாலும் கூட அந்த ஒரே இடத்தில் நின்று கொண்டு இவ்வளவு வீரர்களையும் கயிறு மூலமாக அவர்கள் இறக்கி இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த பிணை கைதிகளாக கட்டிடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்க மீட்பதற்காக தற்போது அவர்கள் தங்களுடைய அதிர்வுகள் எதுவும் இல்லாமல் மிக தொழில்நுட்பத்தை கையாளக்கூடிய வகையில் துப்பாக்கி முனைகளோடு நகர்ந்து செல்லக்கூடிய, குறிப்பாக எறும்புகள் கூட நகர்வது தெரியும், ஆனால் நமது இராணுவத்தினுடைய வீரர்களுடைய அந்த நகர்வு என்பது யாராலும் கணிக்க முடியாது. எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது கூட எதிரிகள் தெரியாது. அப்படித்தான் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்ட மரங்களைப் போல, மரத்தினுடைய பலகைகள் போல அவர்கள் அங்கே இருந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த புயல் வேகத்தில் ஹெலிகாப்டர் எழுப்பி இருக்கக்கூடிய அந்த மணலுடைய துகளுக்கு மத்தியிலே அவர்கள், அந்த புகைகளுக்கு மத்தியிலே அந்த தீவிரவாதிகளுடைய அடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தை நோக்கி அவருடைய நகர்வு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மிக நுட்பமாக அவர்கள் அந்த கட்டிடத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய பிணை கைதிகளை எப்படி லாவகமாக மீட்கிறோம் என்பதை அந்த தந்திரத்தோடு அவர்கள் தற்போது நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் இன்றைக்கு முழுவதுமாக, குறிப்பாக 1 மணி வரை சென்னை மெரினா கடற்கரையில் இப்படி பல்வேறு சாகச நிகழ்வுகளை நம்முடைய விமானப்படையினுடைய வீரர்களும், அதே போன்று கடலோர காவல்படையினுடைய வீரர்களும், குறிப்பாக பாதுகாப்பு துறையைச் சார்ந்த வீரர்களும் நிகழ்த்தி காண்பிக்க இருக்கிறார்கள். அதே போன்று இந்துஸ்தான் டர்போ ட்ரெய்னர் என்று சொல்லக்கூடிய EH-TT-40 விமானங்கள், அதாவது கலாம் அணிவகுப்பு என்கிற ஒரு அணிவகுப்பு வானிலை செங்குத்தாக இயக்கி குட்டி கரணம் அடித்து சாகச நிகழ்ச்சிகளை செய்யவிருக்கிறார்கள். அதே போன்று காவேரி அணிவகுப்பினுடைய ஒரு C-295 என்கிற 2 டார்னியர் விமானங்கள் வானிலை மக்களுக்கு ஒரு சாகச நிகழ்வை கணித்து தங்களுடைய அந்த திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்க போகிறது. காஞ்சி அணிவகுப்பு என்று சொல்லப்படுகின்ற AEW-C என்கிற 2 MiG-29 என்று சொல்லப்படக்கூடிய அந்த விமானங்கள் பொதுமக்களுக்கு காட்சியாக அவர் சிறப்பான ஒரு நிகழ்வுகளை நிகழ்த்தவிருக்கிறார்கள். நடராஜ் என்கிற அந்த IL-78 என்று சொல்லப்படுகின்ற விமானமும், அதே போன்ற மிராஜ் 2 என்று சொல்லப்படுகின்ற விமானமும் தீபுகளை நிரப்பியபடி பொதுமக்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு போர்க்களத்தில் ஒரு விமானத்திலிருந்து இன்னொரு விமானத்திற்கு எரிபொருள் நிறுத்துகிறார்கள், எப்படியெல்லாம் சௌகரியமாக அந்த வானிலை பறக்கிறார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் கைதேர்ந்த ஒரு நிலையிலே அந்த விமானத்தை கையாளுகிறார்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு காட்சிப்படுத்தவிருக்கிறார்கள். அதே போன்று தனுஷ் பணி என்கிற அந்த அதிவகுப்பில் வரக்கூடிய கடற்படைக்கு சொந்தமான PN-8I என்கிற விமானங்கள் 2, அதாவது ரஃபேல் விமானங்கள் வானிலை பறந்து பொதுமக்களுக்கு காட்சியளிக்கவிருக்கிறது. அதுபோல இந்த விமானங்களும் தொடர்ச்சியாக
அதேபோல நீலகிரி அணிவகுப்பு என்று சொல்லப்படுகின்ற அதிலே மூன்று ஜாக்குவார் விமானங்கள் அதிவேகமாக பறந்து எப்படியெல்லாம் வானிலை சாதகத்தை நிரப்புகிறார்கள் என்பதை பார்க்க முடியும். கார்த்திகேயன் அணிவகுப்பு என்கிற அந்த இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட இலகு ரக இருக்கக்கூடிய தேஜஸ் என்கிற அந்த மூன்று விமானங்களில் தங்களுடைய அணிவகுப்பை அந்த சாகசங்களை பறந்து பறந்து வானிலை வட்டமடித்து மக்களுக்காக இன்றைக்கு இந்தியாவிலே சிறந்த விமானங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய என்று சொல்லப்படுகின்ற விமானங்கள் அணிவகுப்பில் பங்கேற்று பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அளவில் தங்களுடைய அந்த வான் சாகசத்தை சென்னை கோவளம் கடற்கரையில் இருந்து சென்னை மெரினா கடற்கரை வரை INS அடையாறை நோக்கி தமிழ் பெயர்களை தாங்கி இருக்கக்கூடிய இந்திய கடலில் பார்வையாளர்கள் நோக்கி பறந்தவாறு அணிவகுப்பினுடைய நிறைவு செய்ய இருக்கிறார்கள். நீலகிரியுடைய அணிவகுப்பு, ஜாக்குவாருடைய விமானங்கள், இப்படி பல்வேறு தரப்பட்ட விமானங்கள் குறிப்பாக பல்வேறு திசைகளிலே பிரிந்து செல்லுகிற பொழுது தீப்பிழம்புகளை எப்படியெல்லாம் கக்கி செல்லுகிறது, வானிலை இருந்து எப்படி வட்டமடித்தபடி குண்டு மழைகளை ஒரே இடத்தில் இருந்து மேல் நோக்கி எழுப்பது, உடனே ஒன்றாக எப்படியெல்லாம் அவர்கள் குண்டுகளை கீழே உமிழ்கிறது போன்ற பல்வேறு சாகசங்கள் நடைபெறவிருக்கிறது. தற்போது அங்கே பிணை கைதிகளை மீட்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை நாம் பார்க்கப்படுறோம். அந்த கட்டிடத்திலே இருக்கக்கூடியவர்கள், பிணை கைதிகளாக இருக்கக்கூடியவர்களை எப்படியெல்லாம் நம்முடைய ராணுவ வீரர்கள் குறிவைத்து எப்படியெல்லாம் அவர்களுடைய தந்திரங்களை பயன்படுத்தி அந்த கட்டிடத்தை தற்போது அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள், அங்கே பிணை கைதிகளாக இருக்கக்கூடியவர்களை தற்போது எப்படியெல்லாம் தற்போது காட்டப்படுகிறது, அதனைத்தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த தேஜஸ் மற்றும் சூ-30 என்று சொல்லப்படுகின்ற இந்த விமானங்களுடைய சாகசம் என்பது மிகப்பெரிய அளவில் பார்ப்பவர்களுக்கு கண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய அமையவிருக்கிறது. அந்த விமானம்தான் மிக உயரிய அளவிலே பறந்து தீப்பிழம்புகளை வெளியிடக்கூடிய சாகசை நிகழ்த்தவிருக்கிறது. செங்குத்தாக பறந்து சுழன்று சுழன்று வானிலை தன்னுடைய சாகசத்தை, அதாவது அண்டர் பல்ட்டி என்று சொல்லுவார்கள், அது போன்று வானிலை அது அண்டர் பல்ட்டி அடித்தபடி தனது சாகசத்தை காட்டவிருக்கிறது. அதே போன்று தாழ்வாக 90 கிலோமீட்டர் வேகத்தில் விமானத்தை இயக்கியவாறு பல்வேறு சாகசங்களை தொடர்ந்து அது செய்து கொண்டே இருக்கும். பாண்டியர் அணிவகுப்பில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய இலகு ரக விமானமாக இருக்கக்கூடிய தேஜஸ் விமானம் 90 டிகிரி செங்குத்தாக மேகங்களை கிழித்துக் கொண்டு மேலே பறந்து செல்லும். தலைகீழாக அப்படியே, அதாவது கிராமங்களிலே கிணற்றில் குதிப்பது போல அந்த விமானமானது வானிலிருந்து கீழே குதிக்கும், அப்படியே தலைகீழாக பறந்து வரும். பறந்து வருகிற போது பொதுமக்களை மெய்சிலிக்க வைக்கக்கூடிய வகையிலே அதனுடைய சத்தமும் அதனுடைய வேகமும் அதனுடைய உத்தியும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சாரங் குழுவினர் என்று சொல்லக்கூடிய அந்த குழுவினுடைய சாகசம் என்பது ஹெலிகாப்டருடைய குழுவினாக இருக்கிறார்கள். இவர்கள் வியக்கத்தக்க வகையில் ஹெலிகாப்டர், குறிப்பாக 5 ஹெலிகாப்டர்ஸ் ஒன்றோடு ஒன்றாக வந்து அவை எப்படி ஒன்றின் பின் ஒன்றாக, நாம் ஏற்கனவே இந்த வீரர்கள் வருகிற போது ஒன்றன் பின் ஒன்றாக வந்தார்கள் அல்லவா, அது போன்று அந்த ஹெலிகாப்டர்கள் வரும். அப்படியெல்லாம் அந்த வானிலை சாகசத்தை தங்களுடைய இலகுவான உத்தியான ஒரு சாகசத்தை வண்ணங்களால் பல்வேறு வண்ண பொடிகளை தூவி அந்த வண்ணங்களை கக்கி செல்லக்கூடிய ஒரு சாகசங்களை அந்த சாரங்குழுவில் இருக்கக்கூடிய 5 ஹெலிகாப்டருடைய மிகப்பெரிய காரணையாக இந்திய படையினுடைய நாளிலே அந்த விமானப்படையினுடைய நாளிலே மெரினா கடற்கரையிலே காணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக C-17 விமானங்கள் மற்றும் சூரியகிரனுடைய 9 விமானங்கள் என்பது அந்த இந்திய மூவர்ண கொடியினுடைய நிறத்திலே வண்ணங்களை வெளியிட்டவாறு அவை, குறிப்பாக சூரியகிரனில் இருக்கக்கூடிய அந்த 9 விமானங்கள் என்பது ஒன்றாக வரும், பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக தனித்துவம் பெற்று போகும், மீண்டும் அவை எல்லாம் ஒன்று சேரும். இது பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வண்ணங்கள் வண்ண வண்ண நிறங்களில் இருக்கக்கூடிய அந்த விமானம் என்பது பொதுமக்களையும் இளைஞர்களையும் மாணவர்களையும் மாணவிகளையும் குறிப்பாக பல்வேறு தரப்புப்பட்ட மக்களையும் விமானங்கள் இதுவரை பார்க்கவில்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி பல்வேறு சாகச நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறப் போகிறது. தற்போது அந்த அந்த பிணை கைதிகளாக தீவிரவாதிகள் மத்தியிலே சிக்கி இருக்கக்கூடியவர்களை நமது ராணுவ படை மீட்டிருக்கிறார்கள். மீட்ட அந்த ராணுவ படைக்கு அந்த பாராகிளைடர்கள் மூலமாக வானிலை தேசிய கொடியை தாங்கியவாறு பாராகிளைடர்களை வந்து தங்களுடைய அந்த நன்றி கடனை செலுத்தக்கூடிய விதமாக அந்த நிகழ்வுகள் எல்லாம் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்திய விமானப்படையினுடைய 93rd ஆண்டு தொடக்கம் என்பது எப்படியெல்லாம் எல்லைகளிலே தீவிரவாதிகள் மத்தியிலே
பல்வேறு பகுதிகளிலே எப்படியெல்லாம் நம்முடைய விமானப்படையினுடைய சாகசம் என்பது இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, அந்த எடுத்துக்காட்டை மக்கள் நேரடியாக பார்ப்பதற்கு ஒரு 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 பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஏற்கனவே இது போன்ற சண்டிகரில் ஏற்கனவே இது போன்ற ஒரு நிகழ்வு கடந்த முறை நடைபெற்றிருக்கிறது. பல நேரங்களிலே பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக டெல்லியை மையமாக வைத்து இந்த விமானப்படையினுடைய தினம் என்பது கொண்டாடப்படும். தற்போது நம்முடைய சென்னை மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தளவிற்கு தற்போது நடைபெறக்கூடிய சென்னை மெரினா கடற்கு என்பது மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து மிகுந்த பகுதியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு போக்குவரத்து மிகுந்த அந்த பகுதியிலே இவர்கள் தேவையான முன்னேற்பாடுகளை முறையாக செய்யவில்லை என்று பொதுமக்கள் தரப்பிலே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் குவிகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை பள்ளி கல்லூரிகள் எல்லாம் விடுமுறை என்று தெரிகிற பட்சத்திலே போதுமான கழிப்பறைகள் இல்லை, அதே போன்று குடிப்பதற்கு குடிநீர் இல்லை. இவற்றையெல்லாம் மாவட்ட நிர்வாகம், குறிப்பாக சென்னை மாநகராட்சி, அதே போன்று தற்போது தமிழகத்தை ஆளக்கூடிய ஸ்டாலினின் திமுக அரசு இவற்றையெல்லாம் உறுதி செய்ய வேண்டும். தற்போது போக்குவரத்து காவலர்கள் வைத்து வாகனங்களை அந்தந்த பகுதியிலேயே பல்வேறு பகுதிகளையும் முடக்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக ராதாகிருஷ்ணன் சாலை, பாரதி சாலை, ஜாம் பஜார், அதே போன்று ராயப்பேட்டை, கொடிமர சாலை, காமராஜர் சாலை, இப்படி பல்வேறு சிவானந்த சாலை என சாலைகள் வழியாக முடக்கம் செய்திருந்தாலும் கூட அந்த மக்கள் எல்லாம் அங்கிருந்து எப்படி மெரினா கடற்கரைக்கு வருவது என்கிற கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதாவது விஐபிகளுக்கு மட்டும் அருகே இந்த வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது. மற்ற வாகனங்கள் வயது முதிர்ந்தவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், குழந்தைகள், நடக்க முடியாதவர்கள், இவர்கள் எல்லாம் எப்படி வருவார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மூவர்ண கொடி, தேசிய கொடியை வானிலை பறக்க விட்டவாறு பாலாக்கடல் வழியாக அந்த கீழே இந்திய விமானப்படையினுடைய அந்த கொடியோடு வந்து அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கும் விதமாக அந்த நம்முடைய வீரர் இறங்கி இருக்கிறார். நம்முடைய மண்ணிலே அவர் இறங்கி குறிக்கக்கூடிய அந்த தடம் பதித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள், குறிப்பிட்ட அந்த இடத்திலே எப்படி லகுவாக அந்த பாராக்கிளர்களை இறக்குகிறார் என்கிற அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்திய விமானப்படையினுடைய சாகசம் என்பது ஒவ்வொரு முறையும் போற்றக்கூடிய இந்திய விமானப்படையினுடைய வீரர்களுடைய நிகழ்வு என்பது ஒவ்வொரு முறையும் நாம் அவர்களுக்கு வணங்கக்கூடியவர்களாகவே, நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய அவர்களுடைய நன்றி கடன் பட்டவர்களாகவே நாம் எப்போதுமே இருக்கிறோம். சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்த அளவுக்கு பொதுமக்களுக்கு கண்களுக்கு இன்றைக்கு விருந்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதற்கான முன்னேற்பாடுகள், போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், குறிப்பாக குடிப்பதற்கு குடிநீர், அதே போன்று கழிப்பறைகள், இதுதான் மிக மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக இருக்கிறது. இதனை கூட இவர்கள் செய்து தரவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கக்கூடிய மக்கள் முன்வைக்கிறார்கள். அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏராளமான அந்த தின்பண்டங்களுடைய கவசம் எல்லாம் வீசப்படுகிறது. மெரினா கடற்கரை என்பது ஏராளமான சுற்றுச்சூழலியல் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதியிலே பொதுமக்களுக்கு அதாவது சாப்பிட்டு விட்டு போடுவதற்கு அவர் அங்காங்கே குப்பை தொட்டிகளை வைத்திருக்க வேண்டும். இந்த இவ்வளவு மக்கள் கூடிய பிறகு இந்த குப்பைகளை அகற்றுவது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கப் போகிறது என்பதுதான் சூழலியல் சார்ந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வேதனை குரலாக இருக்கிறது. அது போன்ற அடிப்படை வசதிகளிலே இன்றைக்கு கோட்டை விட்டிருக்கிறார்கள் என்றுதான் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. என்றால் காய்கறி வகையில் என்பது கட்டுக்கடங்காமல் காய்ந்து கொண்டிருக்கிறது. அங்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு குடிநீரும் அதே போன்று கழிப்பறையும் மிகப்பெரிய ஒரு தேவையை இவர்கள் செய்யாமல் விட்டிருக்கிறார்கள். ஒரு பாதுகாப்புத்துறையினுடைய 92ஆம் ஆண்டு நிறைவு, 93ஆம் ஆண்டு தொடக்கம் என்பது இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் கூட அதனுடைய மக்களுடைய பாதுகாப்பு விஷயத்தில் இவர்கள் மக்களுடைய இந்த அடிப்படை விஷயங்களில் இவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக மாநில அரசு இதற்கு எதனையுமே செய்யவில்லை. அதே போன்று பாதுகாப்புத்துறை சார்பிலும் கூட இதற்கான ஒரு சில ஏற்பாடுகளை அவர்கள் கண்காணித்திருக்க வேண்டும், அதனை திட்டமிட்டிருக்க வேண்டும். அவர்களும் இதில் கோட்டை விட்டிருக்கிறார்கள். இருந்தபோதும் இந்திய விமானம் என்பது எட்டாம் ஆண்டு நாடு முழுவதும் கொண்டாடப்படவிருக்கிறது. அதே போன்று தாம்பரத்திலே இருக்கக்கூடிய இந்திய விமானப்படை தளத்திலே மிகப்பெரிய அளவில் சாகச நிகழ்வு, வீரர்களுடைய அணிவகுப்பு நிகழ்வும் நடைபெறவிருக்கிறது. ஒரு துப்பாக்கி எப்படியெல்லாம் வீரர்கள் தங்களுடைய கைவண்ணங்களில் சுழட்டுகிறார்கள், எப்படியெல்லாம் அந்த துப்பாக்கியை அவர்கள் தூக்கி போடுகிறார்கள், எப்படியெல்லாம் பயமின்றி அந்த ஆயுதத்தை கையாளுகிறார்கள், அதே போன்று கடலோர காவல்படையில் இருக்கக்கூடிய கப்பல்கள் எப்படி அந்நிய நாட்டிலிருந்து ஊடுருவக்கூடிய தீவிரவாதிகளுடைய நடவடிக்கைகள், இவற்றையெல்லாம் கண்காணிக்கிறது என்று நாம் அந்த நிகழ்வு எல்லாம் இன்றைக்கு சாகசமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இப்படியெல்லாம் கண்காணிக்கக்கூடிய, இப்படியெல்லாம் சாகசம் செய்து நாம் பெருமைப்படக்கூடிய இந்த நேரத்திலே கடல் வழியாக கடத்தக்கூடிய போதைப் பொருள் நடமாட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவாக நம்முடைய தமிழகத்திற்கு இருக்கிறது.
குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் தூத்துக்குடி, ராமநாதபுரம் போன்ற பல்வேறு மாவட்டங்கள் வழியாக இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. இந்த ஆண்டு பல இந்த 2-3 ஆண்டுகளில் பார்க்கிற பொழுது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவிற்கு போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருக்கிறது. அங்கு அந்த போதைப் பொருள் கடத்தல இவர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு இங்கெல்லாம் கண்காணிப்பு செலுத்த வேண்டும், இங்கிருந்தாம் இந்த போதைப் பொருள் வருகிறது என்பதையெல்லாம் இவர்கள் தடுக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. போதைப் பொருளால் நாடே நாசமாகிற அளவிற்கு தமிழகம் கொண்டிருக்கிறது. அதுபோன்ற விஷயங்களில் குறிப்பாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சில இடங்களில் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கிறது. ஆனால் மாநில வழியாக கடல் வழியாக செல்லக்கூடிய கண்காணிக்கக்கூடிய கடலோர காவல்படை, தமிழகத்தினுடைய கடலோர காவல்படையினுடைய நிலைப்பாடு செயல்பாடு என்னவென்று இல்லா என்னவென்று கேட்டால் ஜீரோ என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. குறிப்பாக இந்திய விமானப்படையினுடைய இந்த சாகச நிகழ்வு என்பது தற்போது பிணைக்கைதிகளாக பிடிபட்டிருக்கக்கூடியவர்கள் மீட்பது, அந்த மீட்கக்கூடிய அந்த தருணத்திலே அவர்களுக்கு ஒரு வெற்றி வாழ்த்து சொல்லக்கூடிய விதத்திலே பாராட்டுகள் வழியாக நம்முடைய வீரர்கள் அங்கே அந்த விமானப்படையினுடைய குடியோடு தேசிய குடியினுடைய பாராட்டுகளோடு வந்து இறங்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு வான்வழி சாகசமும் விமான சாகசமும் நடைபெறவிருக்கிறது. காய்கறி வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் அங்கு கழிப்பறைக்கு செல்ல முடியாமல் குழந்தை குட்டைகளுடைய அவர்கள் குடையை ஏந்தி கொண்டு நிற்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. குறிப்பாக வந்திருப்பவர்கள் எல்லாம் அரங்கம் அமைத்து அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து அமர வைத்திருக்கிறார்கள். ஆனால் பொதுமக்களுக்கு என்ற ஒரு ஏற்பாடு என்று பார்க்கிற போது அங்கு எந்த ஏற்பாடுகளுமே இல்லாமல் வெட்ட வெளியில் காய்கறி வெளியில் தான் இந்த வானொலியில் நடைபெறக்கூடிய காண வேண்டிய ஒரு அவநிலை இருக்கிறது. தொடர்ந்து இந்த 1 மணி வரை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் என்றால் தேவையான ஆம்புலன்ஸ்கள் மூலமாக கொண்டு சென்று மருத்துவமனையில் சேர்ப்பது அங்கு ஒரு முழுவீச்சில் செயல்பட வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் இந்த 93 தொடக்கம் இந்திய விமானப்படையினுடைய தினத்தினுடைய சாகச நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்ததாக ஒவ்வொரு விமானங்களுடைய சாகச நிகழ்வை நாம் பார்க்கவிருக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.